இல்லை நிறைய கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் வடலூர் சந்தைக்கு எல்லாத்தையுமே ஒரு டாடா ஏசி இருந்தால் அதில் வைங்க, இல்லைனா வேறு டாடா ஏசி போட்டு எடுத்து வந்துடுங்க. ஒரிஜினல் கோழிகளையே வளர்க்க பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சிறுவிட பெருவிடையை தவிர வேறு எதுவும் பெரும்பாலும் வளர்க்காதீங்க. அது வளர்த்திங்கன்னா, சிறுவிட பெருவிட வளர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்டு போகலாம். வெளியில் இன்றைக்கி கேட்குறாங்க, மறித்து கேட்குறாங்கன்னா 500 ரூபா சொல்லுங்கள், இல்லை 20 ரூபா குறைச்சி 480 கொடுக்குறியா, மொத்தத்தில் சேவல் பொட்டையெல்லாம் அந்த ரெடி தான் தருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். தோழர்களே, தோழியர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், வடலூர் சந்தையில் கோழிகள் இப்போ விற்கலாமா, லாபகரமாக இருக்குமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்க்குற புதிய வியூஸ் எல்லாம் பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோடனே ஆள்னு ஒரு ஒன்று ஒரு பட்டன் வரும், அதையும் அழுத்திட்டு வாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்க்க வந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடலூர் சந்தையில் பொங்கலில் இருந்து இப்போ கடந்த வாரம் வரைக்கும் நல்ல ரேட்டு கோழிகள், நாட்டுக்கோழிகள், ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள் நல்ல ரேட்டு போகுது. பெருவிட கோழிகள் இருந்தாலும் எடுத்து வந்து விற்கலாம். பெருவிட அதாவது கத்திக்காலில் இருக்கிற பெருவிட கோழிகளும் கொண்டு வந்து விற்கலாம். என்ன ரேட்டு போகுதுன்னு வீடியோ பார்த்துருப்பீங்க, 450-470 போகுது. கோழி வரத்து கம்மியா இனிமேல் இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். மருந்துங்களா வந்த சந்தையில் வெறும் 500 கிலோ வந்துருக்கு. எப்பயுமே நல்ல விலையை கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் வளர்க்க ஆசைப்படுவாங்க. அதான் நீங்கள் தான் வியாபாரி தான், ஹெல்ப் பண்ணணும் மக்களுக்கு. எப்படியும் 800 ரூபா வந்துடும். அதான் விலைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வளர்த்து வாங்கினீங்கன்னா வியாபாரிகள், இந்த விவசாயிகள் வந்து ஆசையாக வளர்ப்பாங்க. விலையே போனால் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன்டா வளர்க்க அப்படின்ற மாதிரி. ஆட்டுக்கறி ரேட்டு வந்துடும், 900 ரூபா வர்ற சனிக்கிழமை இந்த ரேட்டு குறையாது, இதை விட அதிகமாகுமே தவிர குறையாது. 470 சொல்லும்போது 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் வியாபாரிகள் இருக்காங்க. ஏன்னா கோழிகள் வந்து இப்போ கிடைக்கல, பொங்கலுக்கு அப்புறமா நிறைய கோழிகள் வந்து விற்பனையானனால இனிமேல் ஒரு 4-5 மாதத்துக்கு கோழியோட விலை இறங்கவே இறங்காது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் எந்த கோழி வச்சுருக்கீங்களோ, நல்ல ஃபினிஷிங்காக வச்சுருக்க கோழிகள், ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் இல்லை, ஒரிஜினல் சண்டை கோழி தான் இருக்குது, எந்த கோழி ஃபினிஷிங்காக வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் வடலூர் சந்தைக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு டாடா ஏசியை வச்சு, இல்லை உங்களுக்கு டாடா ஏசி இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சமாக இருந்தால் எடுத்து வந்தால் 2-வீலரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பின்னாடி ஒரு கூண்டு ஒன்று கட்டிக்கிட்டு, இந்த பிராய்லர் கோழியெல்லாம் கடையில் போட்டு விற்பாங்கள்ல, போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கூண்டி யாராவது அவங்க நண்பர்கள் இருப்பாங்க, பிராய்லர் கோழி கடைக்காரங்க, அவங்ககிட்ட கேட்டு 2-வீலர் பெரிய வண்டியோ ஸ்கூட்டியோ இருந்தால் பின்னாடி ஒரு சாக்கை போட்டு அதில் இந்த கூண்டை வச்சு கட்டி இந்த கோழிகள்லாம் உள்ளத்துக்கு போட்டால் ஒரு 30 கோழி வரைக்கும் போடலாம். போட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் விற்றுட்டு போயிடலாம். இல்லை நிறைய கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் வடலூர் சந்தைக்கு எல்லாத்தையுமே ஒரு டாடா ஏசி இருந்தால் அதில் வைங்க, இல்லைனா வேறு டாடா ஏசி போட்டு எடுத்து வந்துடுங்க. எடுத்து கொண்டு அழகாக வடலூர் சந்தையில் கொண்டு விற்றுட்டு போங்க. அடுத்த வாரம் விலை வந்து உச்சத்தில் தான் இருக்கும். விலை இன்னொரு 3-4 வாரத்துக்கு இறங்கவே இறங்காது. ஏன்னா கோழிகள் இல்லாதனால, முதல்ல சொன்ன மாதிரி எந்த கோழிகளை இப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது. கோழிகளை எடுத்துகிட்டு வரும்போதே தெருவில் மறித்து கேட்குறவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. அந்த சந்தைக்கு முன்னாடி கேட்குறாங்கன்னா கிலோ 480-500 ரூபான்னு சொல்லுங்கள். உள்ளே கொண்டு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 450-470 கொடுத்தாலும் லாபம்தான். வெளியில் இன்றைக்கி கேட்குறாங்க, மறித்து கேட்குறாங்கன்னா 500 ரூபா சொல்லுங்கள், இல்லை 20 ரூபா குறைச்சி 480 கொடுக்குறியா, மொத்தத்தில் சேவல் பொட்டையெல்லாம் அந்த ரெடி தான் தருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சேவல் வந்து 450 எடுத்துக்கிறோம், பொட்டை 480 எடுத்துக்கிறோம்னாலும் ஓகே. அந்த மாதிரி அடுத்த வாரம்னா உச்சத்தில் இருக்கும் ரேட்டு வந்து இப்போ குறைவே இல்லை. நம்ம வடலூர் சந்தையை நீங்கள் பயன்படுத்துங்க கோழிகள் விற்கிறதுக்கு, ஒரிஜினல் கோழிகள் விற்கிறதுக்கு. வாங்குறதுன்றது நீங்கள் வந்து வாங்கிக்க மாட்டீங்க வடலூர் சந்தையில், அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிக்க முடியாது. அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் கொடுக்குற மாதிரி தானே அவங்களும் கொடுப்பாங்க. அதனால் சிறுவிட குஞ்சுகளை வாங்கி வளர்த்திங்கன்னா கூட, எங்கள்கிட்டலாம் சிறுவிட குஞ்சுகளை வாங்கி வளர்த்திங்கன்னா மறுபடியும் அதை வளர்த்து நீங்கள் கொண்டு வந்து வடலூர் சந்தையிலே விற்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு வடலூர் சந்தையில் இருக்குது. ஒரிஜினல் கோழிகளையே வளர்க்க பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சிறுவிட பெருவிடையை தவிர வேறு எதுவும் பெரும்பாலும் வளர்க்காதீங்க. அது வளர்த்திங்கன்னா, சிறுவிட பெருவிட வளர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு இடம் இருக்குது, தோப்பு இருக்குன்னா சிறுவிட குஞ்சுகளையோ பெருவிட குஞ்சுகளையோ வாங்கி விடுங்க, அது வாட்டுக்கு வளரட்டும். சிறுவிடையும் நான் எடுத்து கொடுப்பேன், பெருவிடையும் எடுத்து கொடுப்பேன், நாங்கள் எடுத்துக்கலாம், நீங்களே கொண்டு விற்றுட்டு போகலாம். வாரத்தில் ஒரு 20 கிலோ 30 கிலோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படி அசால்ட்டாக விற்றுட்டு வாரம் ஒரு 2000-3000 சம்பாதிச்சுட்டு போகலாம். மாதத்தில் ஒரு 10,000-15,000 நீங்கள் சம்பாதிக்கலாம், நிறைய கோழிகள் வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா. இந்த மாதிரி இப்போ சீசனில் நல்லா விலை போகும்போது கொண்டு நீங்கள் கொடுக்கலாம். எப்போயுமே ஃபெஸ்டிவல் வந்து பெரும்பாலும் தீபாவளி பொங்கல்,
அப்புறம் வந்து பக்ரீத் இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு போகும் கோழிகள். அப்போ பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் எப்போயுமே ரேட் அதிகமாக போகும், தொடர்ந்து மூணு நாளே கறி வாங்குவாங்க. அதனால் பொங்கலில் வந்து நல்ல ப்ரீடு நல்ல கோழிகளாக வளர்க்கும் போதே நல்ல கோழிகளாக வளர்த்துருங்க. யாருக்கிட்ட கோழி குஞ்சு இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்கக்கிட்ட எனக்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு. அவங்க தாய் கோழியை போட்டோ போட சொல்லுங்கள், போட்டோ போட சொல்லிவிட்டு பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அவங்க தர்றாங்க இவங்க தர்றாங்கன்ட்டு வாங்கி வளர்த்துட்டு நாளைக்கு விற்க முடியாமல் அவசப்படாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு வரேன். சரி, இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். அடுத்த வாரம் சந்தைக்கு, அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் சந்தைக்கு நம்ம வடலூர் சந்தை கோழிகள் எடுத்து வந்து விற்கலாம், நிறைய கோழிகள் எடுத்து வந்து விற்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்கோழி கைராளி கோழி இதெல்லாம் வந்து இது இல்லை, டிமாண்டு கிடையாது. அது மாதிரி அந்த ஹைப்ரிட் கோழிங்கள்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வந்தாலும் பெரும்பாலும் விற்க முடியாது. எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த சிறுவிடை சித்துவிடைன்னு சொல்லுவோம் அந்த கோழிகளும், இடவெட்டு கோழிகளும், கத்திக்கால் சேவல்கள் கோழிகள் இருந்தாலும் கொண்டு வந்து எடை போட்டு விற்கலாம். அப்புறம் வெப்போர் சேவல் பொட்ட கோழிகள் இதுகள் இருந்தால் நிறைய ரொம்ப வயசான வெப்போர் சேவல்கள்லாம் இருக்கும், கோழிகள்லாம் இருக்கும், விற்கலான்னா அதை கொண்டு வந்து எடை போட்டு கூட விற்றுட்டு போங்க, நல்ல விலை போகுது. அதனால் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. இப்போ நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்து ஒரு வியூவர்ஸ் இருக்கார், அவர் ஆந்திராவில் இருந்து வியாபாரி, நம்ம சேனல் பார்த்து இந்த ஐடியாவை பயன்படுத்தி இப்போ கோழி எடுக்கிறார். ஆந்திராவிலேருந்து டெய்லி வந்து வார வாரம் வந்துடுவார், வந்து கோழி எடுக்கிறாரு நம்ம வடலூர் சந்தையில் வாங்கிட்டுருக்காரு. நல்லா 2.5 கிலோவுக்கு மேலே உள்ளதெல்லாம் அவர் வாங்குறாரு, பெரிய கோழிகள்லாம் வாங்குவார் சேவல்கள்லாம். அதனால் அந்த மாதிரி ஆள்லாம் பிடிச்சி நீங்கள் விற்கலாம். அது இல்லாமல் மூணு பேர் பெரிய கோழி வாங்குறவங்களே நம்ம வடலூர் சந்தையில் 2-3 பேர் இருக்காங்க. ஒரு தடவை வந்துட்டிங்கனாலே அவங்கெல்லாம் பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டு போயிட்டு கூட அப்புறமா உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் விற்கலாம், அல்லது கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பழக்கம் பிடிக்கணும் சரியான மாதிரி. எப்போ கொடுத்தாலும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கிட்ட கொடுத்தாலும் கடன் மட்டும் கொடுக்காதீங்க. காசாக காசு கொடுத்ததுக்கு பிறகு கோழியை கொடுங்க. நான் சில பேருக்கு இந்த மாதிரி கடனுக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒருத்தனுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு கோழி வாங்கி கொடுத்தேன். அந்த காசு அவன் கொடுக்கவே இல்லை, அந்த தஞ்சாவூரை சேர்ந்தவன் கொடுக்கவே இல்லை. கடைசியாக நான் தான் அவருக்கு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஏன்னா வேறு வழியிலேயே என்னோடய இதில் வந்து நான் சொல்லி அவர் கொடுத்துட்டார், என்னோடய பேரை நம்பி அவர் கொடுத்துட்டாரு. அது திடீர்னு நடந்த சம்பவம். அது எல்லாமே நம்ம கடன் கொடுக்கணும்னு ஐடியா பண்ணலை, திடீர்னு போய் இப்படி மாட்டிக்கிட்டோம். திடீர்னு போய் மாட்டிக்கிட்டு இப்போ நாம் அந்த காசை வந்து அவருக்கு நானே இப்போ கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்கிட்ட நான் போய் நின்று சொல்லிட்டேன், என்னோடய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவர் நின்றார். அதனால் இப்போ அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யாரும் யாருடைய பேச்சையும் கேட்டு கொடுத்துடாதீங்க. இனிமேல் என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லிட்டு வரேன். யாருக்கும் இந்த மாதிரி கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கடன் அன்பை முறிக்கணும் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்கான். அது உண்மையான விஷயந்தான். மிஞ்சி போனால் எலும்பையும் முறிக்கும்னு நம்ம சொல்லுவோம், அதனால் அடித்தடி வந்துடும், அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நாம் அப்படி கொடுக்கக்கூடாது. கடன் கொடுக்காமல் எப்படி இருந்தாலும் 10 ரூபா குறைஞ்சாலும் உடனே காசு கொடுத்து, காசு கை மேலே காசு, காசை கொடு கோழி எடுத்துகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவலை தான். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் வீடியோ இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்தோம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன விஷயம் கோழி வித்தின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.